ஆன்மீக அன்பர்களுக்கு எம் கே தமிழ் சேனல் சார்பா வணக்கம் நண்பர்களே. தாஜ்மஹால் காதலின் நினைவு சின்னமாக பார்க்கப்படுகிறது. ஷாஜகான் தன் மனைவி மும்தாஜின் நினைவாக இந்த தாஜ்மஹாலை கட்டியுள்ளார். மும்தாஜ் இறந்த பிறகு அவளின் நினைவாக கடைசி வரை வாழ்ந்துள்ளார் என்கிறது வரலாறு. ஆனால் ஒரு சில அறிஞர்கள் இதை சுத்தமாக மறுக்கிறார்கள். தாஜ்மஹால் பற்றிய குறிப்பானது வரலாற்றில் தவறாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. தாஜ்மஹாலை உண்மையில் ஷாஜகான் கட்டவில்லை. ஏற்கனவே இருந்த சிவன் கோவிலைத்தான் இஸ்லாமிய வடிவம் தந்து தாஜ்மஹாலாக மாற்றியிருக்கிறார்கள். தாஜ்மஹால் விடயத்தில் உலகம் முழுதும் ஏமாற்றப்பட்டுள்ளது. தாஜ்மஹால் உண்மையில் மும்தாஜின் சமாதி கிடையாது, அது புராதன சிவன் கோவில் என்று ஆதாரங்களோடு அழித்து கூறுகிறார் பேராசிரியர் பி என் ஓக் அவர்கள். முன்பு தேஜோ மகாலயா என்கிற பெயரால் தாஜ்மஹால் அழைக்கப்பட்டது. ஜெய்ப்பூர் ராஜா ஜெய்சிங்குக்கு சொந்தமாக இருந்த சிவாலயத்தை ஷாஜகான் பிடுங்கிக் கொண்டார் என்றும், ஷாஜகான் மன்னரின் சொந்த வாழ்க்கை குறிப்பான பாத்ஷா நாமாவில் ஆக்ராவில் மிகவும் அழகான மாளிகையை மும்தாஜின் உடலை அடக்கம் செய்ய தேர்ந்தெடுத்தது பற்றியும் குறிப்புகள் இருக்கின்றன. இந்த சிவன் கோவிலை கையளிக்க சொல்லி ஷாஜகான் மன்னரால் ஜெய்சிங் ராஜாவுக்கு அனுப்பப்பட்ட இரண்டு ஆணைகள் இன்றும் பத்திரமாக இருக்கிறது என்கிறார் பேராசிரியர் பி என் ஓக் அவர்கள். பொதுவாக தாங்கள் கைப்பற்றும் கோவில்கள் பெரிய மாளிகையில் ஆகியவற்றில் முகலாய மன்னர்கள் தங்கள் குடும்பத்தார் மற்றும் ராணிகளை புதைப்பது வழக்கம். முகலாய மன்னர்கள் அக்பர், ஹிமாயுன் ஆகியோரின் உடல்கள் இது போன்ற மாளிகையில்தான் புதைக்கப்பட்டது. எனவே தாஜ்மஹால் முன்பு சிவன் கோவிலாக இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. தாஜ்மஹால் பற்றி பலரும் அறிந்திராத அதிர்ச்சியூட்டும் உண்மைகளைத்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோகளை போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே காம்பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தாஜ்மஹால் என்கிற பெயரை எடுத்துக்கொள்ளும் போது ஆப்கானிஸ்தான் முதல் அல்ஜீரியா வரை எந்த ஒரு இஸ்லாமிய நாட்டிலும் மஹால் என்ற பெயர் வழக்கத்தில் கிடையாது. மும்தாஜின் முழு பெயர் மும்தாஜ் உல் ஜமானி என்பதாகும். ஒருவேளை மும்தாஜ் நினைவாக ஷாஜகான் சமாதி கட்டியிருந்தாலும் மும்தாஜ் என்கிற பெயரிலிருந்து மும் என்ற பெயரை எடுத்துவிட்டு தாஜ் என்ற பெயரை மட்டும் ஏன் சேர்க்க வேண்டும் என்று கேள்வி எழுப்புகிறார் பேராசிரியர் பி என் ஓக் அவர்கள். ஷாஜகானுக்கு பல மனைவிகள் இருந்த போதும் மும்தாஜிற்கு மட்டும் ஏன் அவர் நினைவு சின்னம் எழுப்ப வேண்டும் என்ற கேள்வி நமக்குள் எல்லாமே இல்லை. அதாவது ஷாஜகான் 7 முறை திருமணம் செய்து கொண்டார். அதில் 4வது மனைவிதான் மும்தாஜ். மும்தாஜிற்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தது. அவள் மீது கொண்ட ஆசையின் காரணமாகத்தான் ஷாஜகான் அவளது கணவனை கொன்றுவிட்டு மும்தாஜை திருமணம் செய்து கொண்டார். தனது 14வது வயதில் பிரசவத்தின் போது மும்தாஜ் இறந்து போகிறார். மும்தாஜ் இறந்த பிறகு அவளது சகோதரியை திருமணம் செய்து கொண்டார் ஷாஜகான். இதில் எங்கிருந்து வருகிறது காதல்? ஷாஜகான் தன் பொக்கிஷங்களை பத்திரப்படுத்தி வைப்பதற்காகத்தான் இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்க வேண்டும். தாஜ்மஹாலின் உண்மையான வரலாற்றை மறைக்க பிற்காலத்தில் புனையப்பட்ட பொய்க்கதைதான் ஷாஜகான் மும்தாஜ் காதல் கதை என்கிறார் பேராசிரியர். நியூயார்க்கை சார்ந்த பேராசிரியரான மர்வின் மில்லர் தாஜ்மஹாலின் மாதிரிகளை எடுத்து கார்பன் டேட்டிங் முறைப்படி தாஜ்மஹாலின் ஆயுளை கணித்தார். மில்லரின் கருத்துப்படி தாஜ்மஹாலின் வயது 300 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும். இதைத்தான் பேராசிரியரும் ஆதாரமாக சொல்கிறார். ஐரோப்பிய நாட்டு சுற்றுலா பயணியான அல்பர்ட் மண்டேஸ்லா என்பவர் 1638 ஆம் ஆண்டு மும்தாஜ் இறந்து 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஆக்ரா வந்திருந்தார். அவரது வாழ்க்கை குறிப்பில் தாஜ்மஹால் கட்டப்பட்டதற்கான எந்தவித ஆதாரமும் கிடையாது. ஆனால் மும்தாஜ் இறந்து சரியாக 1 வருடத்திற்குள் ஆங்கிலேய பயணியான பீட்டர் மண்டி ஆக்ரா வந்திருந்தார். இவரது குறிப்புகளில் தாஜ்மஹாலின் கலனயம் பற்றி வியந்து எழுதப்பட்டுள்ளது. இது எப்படி சாத்தியம்? இன்று நம் பாட புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளபடி மும்தாஜ் இறந்து 20 வருடங்கள் கழித்து தானே தாஜ்மஹால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். பின் எவ்வாறு முன்பே அங்கு மாளிகை இருந்தது என்பது போன்ற ஆதாரங்களை மக்கள் முன் வைக்கிறார் பேராசிரியர் ஓக் அவர்கள். தாஜ்மஹாலின் பெரும்பாலான பகுதி பொதுமக்களின் பார்வைக்கு விடப்படவில்லை. அரசாங்கம் இதற்கான காரணத்தை பற்றி பேசும்போது பாதுகாப்பு என்ற ஒற்றை சொல்லில் நம் வாயை அடைத்துவிடும்.
தாஜ்மஹாலின் கீழுள்ள இரகசிய அறைகளில் தலையில்லாத சிவன் சிலைகளும் இந்துக்கள் பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களும் மறைந்திருக்கிறது என்கிற பேராசிரியர் தாஜ்மஹால் கட்டடக்கலை நுணுக்கங்கள் சிவன் கோவிலை நினைவுபடுத்தும் விதமாக இருக்கிறது என்கிறார். பேராசிரியர் ஓக் அவர்கள் இவ்வளவு விவரங்களையும் தாஜ்மஹால் உண்மை வரலாறு என்ற புத்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக இந்திய அரசால் இந்த புத்தகமானது தடை செய்யப்பட்டுள்ளது. இதன் உண்மைத்தன்மை இனியாவது வெளிவர வேண்டும் என்றால் ஐக்கிய நாடுகள் சபையின் மேற்பார்வையில் சர்வதேச நிபுணர் கொண்ட குழுவால் தாஜ்மஹாலில் ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார் பேராசிரியர் பி என் ஓக் அவர்கள். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட்ல எழுதுங்க.